நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட வந்துகிட்டு நீங்க ஜனநாயகத்தை கட்டுப்படுங்க அரசியலுக்கு. நாங்கள் கட்டுப்பட்டு உட்காந்தாலும் உட்காந்து உங்க கேமராமேன் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கட்டுப்படாத ஆறா இருந்தால் துப்பாக்கி எடுத்துட்டு வாழை எடுத்து நாங்களும் களத்துக்கு போயிருப்பேன். நான் கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. முதல்ல பாச்சா போய் குண்டு வச்சார், அதனால 25 வருஷம் ஜெயில இருக்காரு. அர்ஜுன் சம்பத் என்ன செஞ்சார், விவசாயம் பார்த்தாரா? அவர் 6 முஸ்லீம்களை கொண்டிருக்காரு, அவனை ஏன் தண்டிக்கல? என்ன நடந்துச்சு அங்க? பில்கிஸ் பானுக்கும் சமர்பதி எக்ஸ்பிரஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெஸ்ட் பேக்கரிக்கு சபர்மதி எக்ஸ்பிரஸ் எரிஞ்சுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு பெண்ணோட வவுத்துல இருந்த சிசுவுக்கும் சபர்மதி எக்ஸ்பிரஸ்க்கு சம்பந்தம் இருக்கா? அவரை வகுப்பில் வந்து நிறைய தாதாக்கள் இருக்காங்க. அந்த நாட்டுடைய முதலமைச்சரே பெரிய தாதா தான். அடுத்து பிரதமர் வேட்பாளர் அவரை தான் அறிவிக்க போறாங்க. எம்எல்ஏ நரேந்திர மோடி 2 வருஷம் பார்த்துட்டாரு, பழைய முகம் ஆகிப்போச்சு. ஊப்பில வந்து அவங்க மட்டும் ரவுடி கிடையாது, அவங்க மட்டும் தாதா கிடையாது. அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு கொடூரமாக நீங்க நல்லா வழங்கிக்கிறாங்க. எதிர்க்கிறவங்க ரவுடிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லைனா வருத்தப்படுறேன் ஒரு கேள்வி முன்னுக்கு. சரி, நம்ம காலையில் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிடுவோம், நீதிமன்ற வாசலில் நின்றுக்கிடுவோம், ரவுடின்னு குற்றம் சாட்டப்பட்ட எல்லாம் பேர்த்தையும் நம்ம ஆளுக்கு ஒன்று சுட்டு பண்ணி வந்துடுவோமா? நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, ஜனநாயகம் யார்கிட்ட எதிர்பார்க்கறது? பாபர் மசூதி இடித்தாங்க, தண்டனை கொடுக்கல. 5000 முஸ்லீம்கள் கொண்டாங்க, தண்டனை கொடுக்கல. பழனி பாபா படுகொலை செய்யப்பட்டார், தண்டனை கொடுக்கல. என்ன ஜனநாயகத்தை நம்பிட்டு ஏமாந்துட்டு உட்கார சொல்கிறீங்களா? இப்படி அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது பயங்கரவாதம் என்றால் நான் உங்களுடைய பார்வையில் பயங்கரவாதி. என்னை தாக்கும் போது திருப்பி தாக்குவது தீவிரவாதம் என்றால் நான் உங்களுடைய பார்வையில் தீவிரவாதி. இதில் வந்து சொல்றதுல எந்த பிரச்சனையும் புரியுது அவங்களுக்கு. அதுக்காக எங்களுக்கு தண்டனைகள் தான், தூக்கு கயிறு கூட முத்தம்ங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஏன்னா பிஜேபிக்காரன்ட்டு ஆர்எஸ்எஸ்காரன்ட்டு நீங்கள் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் எதிர்பார்க்கவே முடியாது சார். அது அப்படி இல்லை, அதாவது அரசியல் சட்டம் இருக்குது, குறைஞ்சபட்சம் ஜனநாயகம், எங்க பிஜேபி நீதிமன்றம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படி சட்டத்தை கையெடுக்க முடியுமா? நம்மளோட ஆயுதத்தை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரி தான், பதிலடி கொடுத்தாதான் பிரதர் நீங்கள் சரியா இருக்கும். இதை நீங்க வன்முறை நீங்க சொல்லலாம், பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்க பாக்கலாம். எனக்கு வந்து அடிக்கடி பல்லுக்கு பல்லுதான் தீரும். இங்க வந்து இவங்க வன்முறை இல்ல வன், நீங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்க பாருங்க. ஒரு முஸ்லீம வந்து நீ சுண்ணத்து பண்ணிருக்கியான்னு கையிலேயே தூக்கி பார்த்து கொண்டாங்களே, அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னே நடந்துச்சு. நீங்க இந்த ஒரு என்கவுண்டரை பேசுறீங்க, அதுவும் துப்பாக்கி சுட்டனால பேசுறீங்க. நீங்க சொல்ல போனா அதிகாரம் இல்லாத போது எங்க தேச தந்தையை கொண்டவங்க, அவங்க அதிகாரம் இல்லாத போது அதிகாரத்தில் இருக்கும் போது கொள்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறீங்க? அது முஸ்லீம்களை கொள்றதுல என்ன பிரச்சனை? அவன் தான் ஓபனா டிக்ளேர்ஸ்னு சொல்லிட்டானே. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்றைக்கு இந்திய அரசியல் சூழல்ல பரபரப்பாக பேசப்படுவாங்கனாக்க அடிக் அகமது, இருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆர்எஸ் நிர்வாகிகள் தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஜெயராம் கோஷம் போட்டிருக்காங்க. பட்டப்பகல்ல போலீஸ் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு, முதல்ல எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒன்றும் ஆச்சரியமான செய்தி கிடையாது சார், ஒரு கொலை சார். இல்லை, இது வந்து ஏற்கனவே இது பட்டப்பகல சார், இது வந்து முதல்ல இந்தியாவில் நம்ம நாட்டில் நடந்தால் பரவாயில்ல. நீங்களே சொல்றீங்க, ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய நிர்வாகிகள் வந்து உறுப்பினர்கள் வந்து சுட்டுக் கொண்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஊடக செய்தி தான். அந்த செய்தியை வந்து முதல்ல வந்து வருத்தத்தோடு அதை நம்ம பதிவு பண்ணணும். அது நடந்த சம்பவம், துக்ககரமான சம்பவம். ஆனால் இது முதல் கிடையாது. இந்த சம்பவம் என்பது நம்ம நாட்டில் நடக்கிற முதல் சம்பவம் கிடையாது. ஆனால் அதை வந்து இந்திய ஊடகங்கள் வந்து பெருசாக யாருமே பிரதிபலிக்கல பாருங்க, யாருமே சொல்லலை பாருங்க. அதை விட மிகப்பெரிய வருத்தம். பெரிய அளவில் பேசப்படலை. ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை எடுத்து முன்னாள் எம்பியா இருந்தக்கூடியவரை போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஒரு கேட்டு சொல்றாரு அப்படின்னா அது இந்திய அளவில் பெருசா பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு பேசப்படலை. நான் ஏன் அதை வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக யாரெல்லாம் இயங்கக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் வந்து இதே மாதிரி துப்பாக்கி கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புரியுது, புதுசு ஒன்றும் கிடையாது. அதை விடுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்க்காக முற்போக்கு சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் இயக்கவாதிகள், இந்த நாட்டின் மீதான அக்கறை உள்ளவர்கள், பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து கொல்லப்படுறது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய பார்வையில் அவர்கள் வந்து கொல்லப்பட வேண்டியது அவங்களுடைய எதிரி அவங்க. ஆனால் நம்ம நாட்டினுடைய தேசத்தந்தை காந்தியாக இருந்தவர், இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர், எந்த ராமராஜ்யத்தை உருவாக்கணும் இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா எழுதி வச்சிருக்கானோ அந்த ராமர் மேலே பக்தராக இருந்தவர், ராம் ராம்னு உச்சரித்தவர், அப்படிப்பட்ட ஒரு தேசத்தந்தையாக இருந்த ஒரு காந்திஜியவே நீங்கள் சொல்கிற அதே பட்டப்பகலில் 10 பேருக்கு முன்னாடி அவருடைய வயசை கூட பார்க்காம துள்ள துடிக்க கொண்டவங்க தான் ஆர்எஸ்எஸ். நீங்கள் என்ன முன்னாள் எம்பி அது முஸ்லீமை கொண்டதை பற்றி ஆச்சரியமாக கேட்குறீங்க? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதை நம்ம எதிர்பார்த்தது தான். என்றைக்கு பிஜேபி வந்து பெரும்பான்மையோட இந்திய நாட்டை வந்து அபகரித்து ஆட்சி அமைச்சாங்களோ அப்போ வந்து அன்னைக்கே வந்து இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் வந்து செத்து போச்சு, ஜனநாயக கட்டமைப்பு போயிருச்சு.
அது கூட ஒரு சம்பவத்துல காந்தியை கொல்லப்பட்டது அன்னைக்கு உள்ள மீடியாக்கள் பிரபலம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்லயும் நடந்திருக்கிறது மீடியாக்கள் இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்ததை விட ஆர்எஸ்எஸ் வலிமையா இருக்கா இல்லையா அதை யோசிங்க. நீங்க மீடியாக்கள் இன்னைக்கு கம்மி, இன்னைக்கு எல்லா பேருமே மீடியாவாதி தான், புரியுதா? இன்னைக்கு நீங்க அக்கறையோட உங்களுக்கு நான் மூலம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க மிகுந்த அக்கறையோட ஒரு நாட்டினுடைய நலன் கருதி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய எம்பி யூபியில கொல்லப்பட்டனால என்ன ஒரு இஸ்லாமியை கூட நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. ஆனா இந்த நிலை, இந்த நிலை கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளராக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்க அவங்களுக்கு வந்து அது இல்லை. முதல்ல சிந்திக்கணும்ல, நீங்க அந்த காலத்துல வந்து பிரஸ் இல்லை, தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை, இப்போ எல்லா பேருமே கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, அப்டு டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் முன்னே விட வலுவாக இருக்குது. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி ரோட்டில் பேரணி நடத்துகிற அளவுக்கு வலுவாக இருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் எதை விரும்புனாங்களோ அதிகாரமும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதிகாரம் இல்லாத போது எங்கள் தேச தந்தையை கொண்டவங்க அவங்க அதிகாரம் இல்லாத போது அதிகாரத்தில் இருக்கும் போது கொள்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறீங்க நீங்கள்? அது முஸ்லீம்களை கொள்றதுல என்ன பிரச்சனை? அவன் தான் ஓப்பனாக டிக்ளேர்ஸ்னு சொல்லிட்டானே, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் பேரும் ராமரை ஏற்றுக்கிறோம், ராமராஜ்யத்துக்குள்ளே வந்துடணும் அப்படி நீங்கள் ஏற்றுக்கலவில்லை என்றால் நீங்கள் குறிவைக்கப்படுவீர்கள். கொல்லப்பட்டு ஓப்பன் டிக்ளேஷன் தானே இதில், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் இன்றைக்கி வந்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு, நாளைக்கு இதே நிலைமை எங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப எழுத்தாளர்கள்லாம் கொண்டிருக்காங்களா அவங்க? அதனால் இது வந்து ஆச்சரியப்படுறது. இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் அதிகாரத்தில் இருந்து இவங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது பண்ணிட்டாங்க, தவறிட்டாங்க. அவங்க ஒழுங்கு அவங்களை கட்டுப்படுத்தி இருந்தால் என்ன செஞ்சுருக்காரு? இவ்வளோ தூரத்துக்கு காங்கிரஸை குறை சொல்கிறீங்களா? காங்கிரஸை வந்து குறை சொல்கிறதில்ல, அதாவது குற்றம் சொல்வது என்பது வேறு, குறை சொல்வதுங்கிறது வேறு. காங்கிரஸினுடைய அலட்சிய போக்கு, இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்வதாக இருந்தால், வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால், காங்கிரஸ் கட்சியில் மேம்பட்டத்தில் இருந்த எல்லா பேருமே ஆர்எஸ்எஸ் சிந்தனை உடையவங்க தான், சரியா? அவங்களுக்கு அவங்க வந்து சரியாக இந்த ஆர்எஸ்எஸை வந்து அவங்க ரெண்டு தடவை தடை செஞ்சுருக்காங்க. அந்த தடையை நீக்காமல் இருந்திருந்தால் அவங்க வந்து இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அவங்க ஆயுத கலாச்சாரத்தை ஏந்தும் பொழுது சட்டப்படி அதை தண்டிச்சிருந்தால், ஒரு தலித்துகளோ ஒரு இஸ்லாமியர்களோ பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் அவங்களோட சேர்ந்து கத்தி எடுத்து சண்டை போன அவசியம் இல்லை, அவங்களோட களத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதிகாரத்தை கையில் வச்சுருங்க, உச்சபட்ச அதிகாரம் கையில் இருக்குது. அந்த அதிகாரம் மூலியமாக அந்த ஆர்எஸ்எஸ் செஞ்சக்கூடிய கொலைகளை கொள்ளைகளை நீங்கள் தடுத்திருந்தா, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தால் காங்கிரஸுடைய ஆட்சியும் இருக்காது, ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்காது. அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வளர்த்து விட்டதே காங்கிரஸ் தான். இப்போ 2014 வரைக்கும் 10 வருஷம் அவங்க தானே இருந்தாங்க, அவங்க தானே இருந்தாங்க. ஆமாம், சுராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா மேலே எஃப்ஐஆர் பதியப்பட்டதா இல்லையா, கைது செய்யப்பட்டார் இல்லை, ஏன் தண்டனை கொடுக்கல? தண்டனை கொடுத்தா இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அவர் எப்படி இருந்திருப்பாரு? லோயா வழக்கில் நடந்திருக்கு, லோயா வழக்குலையும் அப்படித்தானே அப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி நரேந்திர மோடி 2002 குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது 3000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அதிகாரத்தில் இருந்து யார் அதுக்கப்புறம் 2004 வரைக்கும் சட்டப்படி நரேந்திர மோடி மேலே ஒரே ஒரு கொலை, ஒரே ஒரு எஃப்ஐஆர் பதிவு வந்து நேரில் ஜெயிலில் இருந்திருப்பார் அயல் தண்டனை கைது, அவர் எப்படி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பார்? அதே மாதிரி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அதை தொடர்ந்து நடந்த கலவரத்தில் முரளிமனோகர் ஜோஷி, அத்வானி, உமா பாரதி எல்லா இந்துத்துவ தலைவர்களுமே அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரையுமே தண்டிக்கல காங்கிரஸ். விடுதலை ஆகிட்டாங்களே, எல்லாமே விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ பாபர் முஷீத் அதுவா பூகம் வந்து கீழே விழுந்துருச்சா? பம்பையில் நடந்த கலவரம் என்ன, சிவசேனாக்காரங்க செஞ்சு 1000 பேர் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களே, ஒரு முஸ்லீமை வந்து நீ சுண்ணத்து பண்ணியிருக்கியான்னு கையிலேயே தூக்கி பார்த்து கொண்டாங்களே, அப்போ இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு. நீங்கள் இந்த ஒரு என்கவுண்டரை பேசுகிறீங்க, அதுவும் துப்பாக்கி சுட்டனால பேசுகிறீங்க, இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஆர்எஸ்எஸ்னுடைய திட்ட பிரகாரம் அச்சுறுத்துவது, எனக்கு தெரிஞ்சு நம்ம லோக்கல் பாஷையில் சொல்கிறாருந்தா ஒரு கொலையை பண்ணிட்டு 10 வருஷத்தை ஓட்டுவா லோக்கல் ரவுடி, நான் கொலகாரன் கொலகாரன் அது மாதிரி தான். காந்திஜியை ஒரு கொலையை பண்ணிட்டு எல்லாமே இந்திய சமூகத்தை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பயப்படாத ஆளுக வந்து முற்போக்குவாதிகள், சிந்தனை உடையவங்க, அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமியர்கள் தான் பயப்படாமல் அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம களமாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், கேரளாவை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு பேலன்ஸ் இருக்கிறோம், மற்றபடி எல்லாம் அச்சுறுத்தினாவே. இப்போ ஒரு முஸ்லீம் எம்பியை கொண்டு எல்லா பேருக்கும் பயம் வருமா வராதா? இந்திய சமூகத்தையும் அச்சுறுத்திட்டு தான் இருக்காங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே. இந்த விஷய செடியை வளர விட்டது காங்கிரஸ் தான். எனக்கு வந்து அடிக்கி அடி பல்லுக்கு பல்லு தான் தீரும். இங்கே வந்து இவங்க வன்முறை இல்லை, நீங்க வந்து அப்புறம் ஒரு பாதிக்கப்பட்டவங்க நிலைமையில இருந்து நீங்க பாருங்க. நான் ரோட்ல நடந்து போறேன், நாலு பேர் இருக்கா, ஒருத்தனை வந்து சட்டப்படி நீங்க தண்டிச்சிட்டீங்கன்னா அடுத்து எவனுடைய பல்லும் உடையப்படாத திருப்பி சொல்றான். நீங்க சட்டப்படி ஒருத்தனை, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன்ல, என்ன சட்டப்படி தண்டிங்க? நம்ம சொல்றது வந்து சட்டப்படி தான் சொல்றோம். நீங்க சொல்ற வன்முறை வந்து தனிநபர் வந்து அதிகாரத்தை சட்டத்தை கையில் எடுக்கும் போது அது தனிநபருடைய இதாயிருது, அது தவறா போயிருது, அது வன்முறையா மாறியது.
நான் வந்து ஒரு நபரை வந்து கொலை செய்துட்டேன், சரி தலை கொண்டு சட்டப்படி நீங்கள் என்னை தண்டிச்சிட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க என்னை கொல்ல மாட்டாங்க. நீங்கள் சட்டப்படி என்னை தண்டிக்காமல் விட்டால் பாதிக்கப்பட்டவங்க என்னை கொள்வாங்க. அப்போ ஏன் செயலிருந்து அங்கிட்ட ஒரு கொலை நடக்கும்? இப்போ ஒன்றுங்கிறது பத்தில் வந்து முடியும், புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு கருத்தை வந்து யார் சொன்னாலும் சரி, வள்ளுவர் சொல்கிறாங்க பாருங்கள், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது. காந்தியவே கொண்டவங்க நம்ம சொல்லிட்டோம், காந்தி சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஒரு மனிதன் வந்து தவறு இழைத்துக்கிட்டால் அவனுக்கு வந்து சட்டம் வந்து கடுமையாக சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை நீங்கள் கொடுக்க மறுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவன் அதை செய்வான். அதனால தான் நம்ம நாட்டில் வந்து கொலைகள் வந்து மாறி மாறி விழுகிறது காரணம் அதுதான். ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணோட போயிருச்சுன்னா ரெண்டோட புரிஞ்சிடும். நீங்கள் சட்டப்படி தண்டிக்காமல் இருக்கும் பொழுது 20 பேருடைய கண் அங்கே பிடுங்கப்படுது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களுடைய தீர்வு எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க எப்படி தண்டிக்கப்படுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த காலத்தில் வந்து பில்கிஸ்பானுடைய கூட்டு பலாத்காரம், பெஸ்ட் பேக்கரி எரிப்பு வளர்ப்பு, குஜராத் கலவரம், பாபர் மசூதி இடிப்பு, இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை கொண்டிருக்காங்க. ஏன் காந்தியை கொண்டவங்க கூட பொதுமணிப்பில் பாதையில வெளியில் வந்துட்டேன். இவங்களுக்குனா சட்டப்படி தண்டனை கொடுக்கல. அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, அவங்க என்ன செய்கிறாங்களோ, புரியுதா உங்களுக்கு? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரி தான், பதிலடி கொடுத்தா தான் பிரதர் நீங்கள் சரியாக இருக்கும். இதை நீங்கள் வன்முறை நீங்கள் சொல்லலாம், பாதிக்கப்பட்ட நிலைமையிலேருந்து நீங்கள் பார்க்கணும் சார். அது அப்படி இல்லை, அதாவது அரசியல் சட்டம் இருக்குது, குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் இருக்குது, எங்கள் பிஜேபி நீதிமன்றம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படி சட்டத்தை கேளெடுக்க முடியுமா என்ன? அப்படி பாதிக்கப்பட்டவன் எடுக்கணும்னு சொல்ல வரேன் நான். இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் நாங்கள் அப்படி தான் எடுப்போம், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதுக்காக எங்களுக்கு தண்டனைகள் தான், தூக்கு கயிறு கூட முத்தம்ங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போம். ஏன்னா பிஜேபிக்காரன்ட்டே ஆர்எஸ்எஸ்காரன்ட்டே நீங்கள் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் எதிர்பார்க்கவே முடியாது. நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம், இந்தியாவுடைய ஜனநாயகத்தை சிதைக்கிறதா அவங்களுடைய வேலையை, அண்ணல் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை அவமானப்படுத்துறதா அவன் வேலையை. அப்படி உள்ளவன் நீங்கள் இப்போ என்னத்தை ஜனநாயகம் எதிர்பார்ப்பீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு யுத்த காலத்தில் நிற்கிறீங்க, ஒரு போர்க்களத்தில் நிற்கிறீங்க. இங்கே வந்து நான் வந்து நீங்கள் வந்து நல்லவர்கள் ஆளட்டும் ஒரு நாட்டை, புரியுதா உங்களுக்கு? குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் சொல்கிறோம் பார்த்தா நல்லவர்கள் ஆளட்டும். அதை நான் முதலே பதிவு பண்ண போகிறோம். ஊடகத்துறை கூட நம்மளுக்கு எதிராக தான் இருக்குது. இந்திய ஜனநாயகம் வந்து 4 தூண்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஆட்சித்துறை, நிர்வாகத்துறை, ஊடகத்துறை, காவல்துறை. இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த நாளுமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்குது. இங்கே ஆண்டானுக்கு ஒரு சட்டம், கீழே உள்ளவனுக்கு ஒரு சட்டம். அதான் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக வண்டியில் போகும் பொழுதே ஒரு அதிகாரத்தில் உள்ளவன் கவுன்சிலர் ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் போனான்னா அவனை அப்படி விட்டுருவாங்க, அப்படிட்டு யூஸ் பண்ணிட்டு, சாதாரணமாக சொல்கிறேன் நான். இதே இது வந்து ஒரு பாவப்பட்டவன் போனான்னு வச்சுக்கோ, அவனை பிடிச்சி 1000 ரூபா ஃபைனை போட்டு அனுப்பிச்சுடுறாங்க. எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், அதில் தான் எங்கள் நாடே ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சட்டம் என்பது எல்லாம் பேருக்குமே சரிசமமானது, ஜனநாயகம் என்பது நீங்கள் நானும் ஒன்றுன்னு சொல்கிறது, இதை ரொம்ப ஆய்வு பண்ணணும் அவசியம் இல்லை. சரிவாதிகாரம் என்பது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இல்லை இல்லை. அதாவது நீதிமன்றங்களே சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கூட பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, மோடி சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை பார்க்கக்கூடாதா? இல்லை அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறனால வந்து மோடிக்கு ஏதாவது பாதிப்பு, உலகமே பேசும் பொருளாக மாதிரி பேசுறதுல எனக்கு, நான் சாவுல மீது இறந்துட்டேன், நீங்கள் உட்காந்து அனுதாபம் போகிறனால எனக்கு என்ன கிடைச்சிட்டு போகுது? எனக்கு என் குடும்பத்துக்கும் உங்களோட அனுதாபம் எனக்கு எதுக்கு? உங்களை அனுத எனக்கு தேவை நீதி வேணும். அந்த தமிழ்நாட்டில் பல தடவை சொல்லியிருக்கேன், எங்களோட அரசியலாசன் பழனி பாபா படுகொலை செய்யப்பட்டார், ஆரியத்துக்கு எதிராக தீவிரமாக போராடினவர், பெரியார் மாதிரி அண்ணா மாதிரி காயிதே மில்லத்து மாதிரி போராடினவர். இப்போ இருக்கிற திமுக அதிமுகக்காரங்க ஆரியத்துக்கு எதிராக தீவிரமாக போராடுறேன்னு சொல்லிடாதீங்க, தயவு செய்து அதை கேள்வியாக கூட கேட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து இதே ஆரியத்தினுடைய பினாமியாக இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான், முன்னாள் முதல்வர் தான். இதே ஆரியத்தோட கூட்டணி வச்சவர் எங்கள் ஐயா கலைஞர் தான். ஆரியத்துக்கு எதிராக வீரியமாக போராடிய பழனி பாபா இந்த நாட்டில் கொல்லப்பட்டார், அவரு கூட சட்டப்படி தண்டனை கொடுக்கவே இல்லையே. சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு கொடுத்து நாங்கள் என்ன விடுதலை செய்யறேன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சந்தேகத்தினுடைய பலனை வந்து பாதிக்கப்படணும் கொடுக்கக்கூடாதா? என்ன சட்டம் இது? நம்ம தானே எழுதணும் உட்காந்து. அண்ணல் அம்பேத்கர் எப்படி எழுதியிருக்காரு சட்டத்தை? அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்திட்டத்தை யாரும் குறை சொல்ல முடியுமா? ஏன் இதே வந்து அந்த சந்தேகத்துடைய பலனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னா பழனி பாபா எப்படி செத்தார், கோடை எழுத்து தானே வெட்டிட்டு செத்துட்டாரா? பல இடத்துல இந்த கேள்வியாக கேட்டிருக்கோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இந்த அதுவும் போக நம்ம இந்திய பெருநாட்டை பிஜேபி மாதிரி மனு தர்மத்தை ஆட்சியாக கொண்டு வரணும், ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை ஆட்சியாக கொண்டு வரணும், முஸ்லீம்களை கொல்லணும், தலித்துகளை கொல்லணும் இப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையோட ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எதிர்பார்ப்பீங்க? அவங்க தான் தூக்கி எறிகிறாங்களே அதில்.
இந்திய அரசியல் சாசனமே வேணாம்னு சொல்றாள் போய் அவங்க அவங்க நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜனநாயக அடிப்படையில் இருங்கன்னு சொன்னா எப்படி நம்புறது? நீங்க கேரண்டி கொடுக்க முடியுமா? மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விடும்ல. இப்ப நீங்க எது இப்ப சாதாரணமா அவங்க என்ன வைக்க குற்றச்சாட்டுனாக்க, குறிப்பாக பிஜேபிக்காரர் வைக்க குற்றச்சாட்டுனாக்க, இவங்க பிரிவினைவாதிகள், வன்முறையாளர்கள், குண்டு வைப்பவர்கள் அப்படிங்கறத தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சாதகமா போயிடக்கூடாது இல்லையா? நான் என்ன சொன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவது இந்த நாட்டுல பயங்கரவாதம் என்றால் நான் பயங்கரவாதி. புரியுது உங்களுக்கு? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது பயங்கரவாதம் என்றால் நான் உங்களுடைய பார்வையில பயங்கரவாதியே. என்னை தாக்கும் போது திருப்பி தாக்குவது தீவிரவாதம் என்றால் நான் உங்களுடைய பார்வையில தீவிரவாதியே. இதுல வந்து சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, ஜனநாயகம் யார்கிட்ட எதிர்பார்க்கறது? பாபர் மசூதி இடிச்சாங்க, தண்டனை கொடுக்கல. 5000 முஸ்லிம்கள் கொண்டாங்க, தண்டனை கொடுக்கல. பழனிபாபா படுகொலை செய்யப்பட்டார், தண்டனை கொடுக்கல. என்ன ஜனநாயகத்தை நம்பிட்டு ஏமாந்துட்டு உட்கார சொல்றீங்களா? எப்படியாங்களா யார்கிட்ட எதிர்பார்க்க சொல்றீங்க? அரசியல் சாசன சட்டம் என்னமோ பக்காவா இருக்கு, இந்திய ஜனநாயகம் கரெக்டா இருக்கு. ஏன் அதை நம்ப மாட்டீங்க? யாரு? நான் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கேன். 50 வருஷமா பாதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்களா? சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து பாதிக்கப்பட்டவன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து பதிலடி கொடுக்க மாட்டீங்க. சட்டம் வந்து எனக்கு சாதகம் இல்லை. நான் வந்து எனக்கு நான் பாதிக்கப்பட்டவன், நேரடியாக என்னுடைய பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சட்டப்படி எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. என்ன சார் இது? சரியா இல்லை வேற எப்படி எப்படி நீங்கள் அணுகுறீங்க? பப்ளிக்காக ஒரு பொதுவில் பேசும்போது இல்லை, இது எப்படி நீங்கள் அணுகுவீங்க? பாதிக்கப்பட்ட நீங்கள் பேசும் விலை வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞர்களை தூண்டுற மாதிரி. எந்த இளைஞனும் தூண்ட மாட்டேன், எந்த விலையும் வராது. அவன் அல்லா காந்தியே சொல்கிறாரு, உங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடி நீங்கள் வந்து ஒருத்தனை கொலை பண்ணீங்கன்னா அந்த சட்டப்படி தப்பே கிடையாது. எப்படி சொல்கிறாங்க? இப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு தான் சார் சட்டம், இங்கே கொலை பண்ணவனுக்கு சட்டம் கிடையாது. நான் வந்து தூண்டுதல் இல்லை, நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக தான். நீங்கள் நல்லா விளங்கிக்கிறோம். நீங்கள் வந்து இவங்ககிட்ட சட்டப்படி தண்டனை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அப்படி சட்டப்படி தண்டனை கொடுத்துருந்தா நான் மேற்கொண்டு சொன்ன எல்லாத்துக்குமே நீங்கள் சட்டப்படி தண்டனை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. இன்னொரு மறுபக்கம் இருக்குல்ல, நம்ம அதையும் பேசணும்ல. இப்போ சுட்டுக் கொல்லப்பட்ட ரெண்டு பேருமே அவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களும் குற்றச்சாட்டு, அவங்களுமே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு கிட்டத்தட்ட ரவுடியாக இருந்துக்கிறார்கள். முகலாய அதாவது அகிலேஷ் யாதவ் காலத்துல அந்த கட்சிக்கு நெருக்கமா இருக்காங்க. அப்ப அவங்களும் ரவுடிகள் தானே. இப்ப வட இந்திய மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை எதிர்க்கிறவங்க ரவுடிகளா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன வருத்தப்படுறீங்க ஒரு கேள்வி முன்னிக்கிறாங்க. சரி, நம்ம காலையில ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிடுவோம், நீதிமன்ற வாசல்ல நின்றுக்குருவோம், ரவுடின்னு குற்றம் சாட்டப்பட்ட எல்லாம் பேர்த்தையும் நம்ம ஆளுக்கு ஒன்று சூட் பண்ணிட்டு வந்துருவோமா? இவன் சொல்கிற காரணம் தெரியாது போயிருமா? எனக்கு தெரிஞ்ச முதல்ல எல்லா ரவுடியும் எனக்கு தெரியும், எல்லாம் முகம் தெரிஞ்ச ரவுடி தான். எல்லாம் பேர் ஆளுக்கு ஒன்று சூட் பண்ணிட்டு நாங்கள் ரவுடியை தான் சுட்டு கொண்டோம்னா சரியாக வந்துருமா? இது ஒரு மோசமான மூதாரம் இல்லையா? எதுவாக இருக்கட்டும், சட்டப்படி தண்டனை கொடுக்க தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்திய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டை வாழக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் வடிவமைக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு பிரச்சனையே இப்போ. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நம்ம எப்படி ஜனநாயகவாதியா இருக்கிறது? நாளைக்கு அவருக்கு ஏற்பட்டதா எனக்கு ஏற்பட? நீங்க என்ன சொல்றீங்களா, இந்த ரவுடி தாதான்றங்க பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் ஊப்பில வந்து அவங்க மட்டும் ரவுடி கிடையாது, அவங்க மட்டும் தாதா கிடையாது. அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு கொடூரமாக நீங்க நல்லா விளங்கிக்கணும். அவங்க ஊர்ல வந்து வேற எந்த ரவுடி தாதாக்கள்லாம் கிடையாது. இவ்வளவு ரவுடிங்கிறது அது முஸ்லீமா இருந்தா, இந்துவாக இருந்தா, கிறிஸ்துவா இருந்தா, ரவுடி ரவுடி தானே. சரி, ரவுடியா கொண்டுட்டு எதுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாரு அவரு? ரவுடிக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ரவுடிய கொள்றதா இருந்தா இந்தியா பாரத் மாதாக்கு பரவாயில்ல, அவங்க கொள்ளுவதை நியாயப்படுத்தல. எதிர் சித்தாந்தவாதி கொண்டிருக்காங்க. இல்ல இல்ல, எதிர் சித்தாந்தவாதி அவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டிருக்காரு. அதை நீங்க நல்லா விளங்கிக்கிறேன். அவர் முஸ்லீம், அவரை ஊப்பில வந்து நிறைய தாதாக்கள் இருக்காங்க. அந்த நாட்டுடைய முதலமைச்சரே பெரிய தாதா தான். அடுத்து பிரதமர் வேட்பாளர் அவரை தான் அறிவிக்க போறாங்க. எம்எல்ஏ நரேந்திர மோடி 2 வருஷம் பார்த்துட்டாரு, பழைய முகம் ஆகி போச்சு. அவர் தான் என்ன செய்கிறார், ஊப்பில வந்து இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளுக்கு எதிராக பயங்கரமாக வன்முறையை ஏவி இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்காப்புல. இந்திய பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா, யார் அதிகமாக வந்து கிரிமினல் செய்கிறாங்களோ, யார் அதிகமாக கொலை பண்ணுறாங்களோ, யார் அதிகமாக சட்டத்தை மதிக்காமல் மீறுறாங்களோ, அவங்கள தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பாங்க. குஜராத் கலவரத்தில் தான் முன்னின்று அவ்வளோ எல்லா வினைக்கும் எதிர்மணி. நீங்கள் சொன்னீங்களே பிபிசி, அந்த பிபிசினுடைய இதை நானும் பார்த்தேன். அதில் முதல் வார்த்தையே தவறாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஊடகவியாளர் உங்களை பார்த்தேன், நீங்கள் மறுபடியும் இங்கே போட்டு பாருங்கள். அந்த கலவரம் நடந்துச்சு, அப்போ முதலமைச்சர் அந்த நரேந்திர மோடி வந்தார், வந்துட்டு எல்லாம் பேரும் மக்களெல்லாம் அமைதி காக்கணும்னு சொன்ன, அமைதி காக்கணும்னு சொல்லவே இல்லை. நீங்கள் 2002 பத்திரிக்கை பூரா எடுத்து படித்து பாருங்கள், எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு சொன்னவர் அவர். அதுவும் பதிவு பண்ணி, அவர் சொன்ன அடுத்த செகண்ட் தான் கலவரம் வந்துச்சு. அதுவும் அதில் பதிவு பண்ணி செய்யும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? அப்பா, சபர்மதி எக்ஸ்பிரஸ் உள்ளுக்குள்ளே ஒரு ஆய்வு போடுங்க, உள்ளே மன்னெண்ணெய் ஸ்டவ் வச்சு எரிஞ்சிச்சா, விழுந்து சட்டப்படி சட்டப்படி யார் செஞ்சிருந்தாலும் சரி, அது முஸ்லீமாக இருக்கிறது யாராக தான் செஞ்சாலும் சரி, அவனை நடு ரோட்டில் தூக்குலப்படுவா கூட அந்த சட்டத்தை நம்ம சொல்லிட்டு வச்சுருந்துருப்போம். என்ன நடந்துச்சு அங்கே? பில்கிஸ் பானுக்கும் சபர்மதி எக்ஸ்பிரஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பெஸ்ட் பேக்கரிக்கு சபர்மதி எக்ஸ்பிரஸ் எரிஞ்சுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு பெண்ணோட வவுத்தில் இருந்த சிசுவுக்கும் சபர்மதி எக்ஸ்பிரஸுக்கு சம்மந்தம் இருக்கா?
சம்பந்தமே இல்லாம 3000 பேர் கொண்டாங்களா, எப்படி கொண்டாங்க? அப்ப இதுவல்ல காரணம், நீங்க நல்லா விளங்கிக்கிறோம், காரணம் இது இல்ல. பிளானிங், இப்ப தமிழ்நாட்டில் பிளானிங் இல்ல, நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பிளானிங் இருக்கு, ஆர்எஸ்எஸ் உடைய பிளானிங் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் பயங்கரமா குற்றச்சாட்டு, இன்னைக்கு கூட எப்ப வேணாலும் நடக்கலாம். புரியுது சார், இன்னைக்கு கூட அரசு எப்ப வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி பெற்று அரசுக்கு இது நடக்கும், நடக்கா பிளானிங் ஆனது முடிஞ்சிருச்சு. ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து உணர்ச்சி சப்போர்ட்டு திட்டம் போட்டு ஒரு கொலையை பண்ணிட்டு 14 வருஷம் ஜெயிலில் கழிக்கக்கூடிய ஆளுகள் இல்லை, நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் காரங்க திட்டம் வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, கூட்டத்தில் கோவிந்தா போடுறது, கலவரன்ற கணக்கில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை கொன்றது, அந்த கலவர கணக்கில் யார் செஞ்சா எவர் செஞ்சான்னு சொல்லி தெரியாமல் அப்படி விடுதலை வேண்டி போயிடுவாங்க. நீங்கள் ஒரு கொலைக்கு 3 பேர் போனால் தண்டனை வாங்கிட்டு வந்துடுவான், 15 பேருமே தண்டனை வாங்க மாட்டான், ஏன் என்ன செஞ்சானே தெரியாது. அதை திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க தமிழ்நாட்டில் அந்த பிளானிங் இருக்குது. அதனால் தான் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் குஜராத்து மாதிரி நாங்கள் தமிழ்நாடு ஆகும்னு இந்துத்துவ தலைவர்கள் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? பிளானிங் ரெடி மதுரையா இந்த பிளானிங். அவங்க வளர்ச்சியை சொல்கிறாங்க சார். இல்லை, வளர்ச்சியை சொல்லலை, நாங்கள் தாக்குவோங்கிறத மறைமுக சிம்பாலிக்க சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியாக தெரியும், பாதிக்கப்பட்ட எனக்குல தெரியும். அவன் ரெடியாக இருக்கான், ஒரு ஆர்எஸ்எஸ் கேடரு பயிற்சி எடுத்த ஒரு ஆர்எஸ்எஸ் கேடரு பயிற்சி இல்லாத 20 பேர் அடிப்பான். நான் கேட்குறதுக்கு போய் சொல்லுங்கள், முதல்ல பாச்சாவை குண்டு வச்சார், அதனால 25 வருஷம் ஜெயிலில் இருக்கார். அர்ஜுன் சம்பத் என்ன செஞ்சார்? விவசாயம் பார்த்தாரா? அவர் 6 முஸ்லீம்களை கொண்டிருக்காரு, அவனை ஏன் தண்டிக்கல? நீங்க நீ கொண்டிருக்காருன்னு குற்றச்சட்டத்தை முன்வைக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட வந்துகிட்டு நீங்க ஜனநாயகத்தை கட்டுப்படுங்க. அரசுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு உட்காந்தாலும் உட்காந்து உங்க கேமராமேன் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கட்டுப்படாத ஆறா இருந்தால் துப்பாக்கி எடுத்துட்டு வாழை எடுத்து நாங்களும் களத்துக்கு போயிருப்போம். நேரம் கட்டுப்படுறதுனால தான் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நல்லா சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவம் இப்போ வட இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியாவில் ஒரு அது அதான் நெகட்டிவோ பாசிட்டிவோ பேச முடியல மாதிரி இருக்கு. இறுதி என்ன சொல்ல வரீங்க சார்? இது வந்து நடக்கும் சார், இது வந்து நேற்று நடந்த, இது வந்து முதல் கிடையாது. சுருக்கமாக சொல்கிறதா, இந்த துப்பாக்கி சீடு அது குறிப்பாக முஸ்லீம்கள் மீது. நீங்கள் நான் குஜராத் கலவரத்தை மறுபடியும் சொல்கிறதுக்கான, குஜராத் கலவரத்தில் வந்து முன்னாள் காங்கிரஸ் எம்பி தான் வீட்டு உயிரோ அவர் வீட்டோடு எரிச்சு கொள்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அடைக்கலமாக போகிறாங்க மக்கள், எப்படி தெரியுமா போகிறாங்க? இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு காங்கிரஸில் எம்பியாக இருந்தவர், முன்னாள் எம்பியாக, அவர் வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு பாதுகாப்புன்னு போகிறாங்க, ஆனால் அவரையும் சேர்த்து கொண்டாங்க. ஒரு ரிட்டையர்டு நீதிபதி முஸ்லீமு, அவனுக்கு முஸ்லீமாக இருந்தால் போதும். அப்போ இந்த துப்பாக்கி சூடு என்பது இந்திய ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டும் முதல் கிடையாது, கடைசியும் கிடையாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. காந்திஜியில் இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக களமாடிய முற்போக்கு எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் சிந்தனையாளர் கொண்டு இப்போ இங்கே வந்து நின்றுருக்கு. இந்த கொலைக்கு அழகாக பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் தாதா கொண்டு அவ்வளோதான் ஊடகம் போகிற அப்படியே பூசி முடிக்கிறோம். அவன் என்ன கண்டி, அவன் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்களா வைப்பாங்களா, யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. இது தொடரும், இது வந்து ஏன்னா இது ஏன் தொடரும் அப்படின்னா, 2024 தேர்தல் வருது, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை கொண்டு வரணும், வெகுஜன இந்துக்களுக்கு மத்தியில் நாங்கள் தான் அதை காமிக்கணும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, வருஷம் அவங்க செய்யக்கூடிய அந்த தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடியதை அழகாக பிளான் பண்ணி செய்வாங்க. இந்த காங்கிரஸ் என்ன செய்யணும், சிறுபான்மை மக்களுடைய காவலர்கள் நாங்கள் தான் அதை வந்து இந்த காங்கிரஸ் மாட்டுன்னு சொல்கிற காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் கரெக்டாக வியூகம் அமைக்கணும். அந்த வியூகம் அமைக்காமல் அவங்க வந்து தாந்தோண்டி தனமாக நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, 2014 வெறும் 44 சீட்டு தான் ஜெயித்தாங்க, 2019 வெறும் 33 சீட்டு தான் ஜெயித்தாங்க. மறுபடியும் இவங்க வந்து நம்ம வந்து காங்கிரஸ் தலைமை ஏற்று நம்ம வந்து ஒரு அணியை கட்டமைச்சு நம்ம வெல்வோம் அப்படின்னு அவங்களால வெல்லவே முடியாது. அது ஒரு மாட்டு சிந்தனை அவங்க யோசிக்கணும். 27 மாநிலம் இருக்கு இந்தியாவில், மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு ஒரு மாநிலத்துக்கு ஒரு 10 சீட்டை ஜெயித்தாலே 270 வந்துடும் உங்களுக்கு, பாக்கி 2-2 தான், 2 சீட்டை வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள ஒரு மதமதப்பு இருக்கு, ஒரு இருமாப்பு இருக்கு, நம்ம தான் மாற்று, நீங்க எல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு நம்பிக்கை, இவ்வளவு நம்பிக்கை தேவைன்றேன். 2 தடவை அடிபட்டுருக்கேன்ல, நான் சொல்ற ஒரு நான் எளிமையான வகையை நான் சொல்ற அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேற நீங்க நல்லா ஆலோசனை பண்ணி பாருங்க. காங்கிரஸ் பிஜேபி ஆளுறதுனால காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருக்கோ, காங்கிரஸினுடைய மாநில நிர்வாகிக்கோ, மாவட்ட நிர்வாகிக்கோ, அகில உள்ள தலைவர்களுக்கோ எதுக்காவது பிஜேபி ஆளுறதுனால பிரச்சனை இருக்கா? சாப்பாடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பதம் அளிப்பீடு, பாதுகாப்பு பிரச்சனை, ஏதாவது எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை வந்து நாட்டுடைய மக்களுக்கு, அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு. குறிப்பாக நான் தான் நேரடியாக பாதிக்கப்படுறேன், எனக்கு பின்னாடி தலித்துகளை பாதிக்கப்படுறாங்க, பட்டாளி வர்க்கம் பாதிக்கப்படுது. அந்த ஆதங்கத்தில் அந்த வந்துடக்கூடாதுக்காக சொல்ல வரேன் நான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு 33 சீட்டு ஜெயித்தாலும் 8 சீட்டு நம்ம தமிழ்நாடு கொடுத்தது, நீங்கள் விளங்கிக்கிறேன், 8 சீட்டு நம்ம கொடுத்தது, கேரளாவில் கொடுத்தது, கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்டேட்டுக்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு, அந்த பக்கம் எதுவுமே இல்லை காங்கிரஸுக்கு. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய நிலைமையை நம்ம வந்து உணர்ந்து இருக்கிற மாநில கட்சியோட கூட்டணி வச்சு அமைச்சா தான் நீங்கள் பிஜேபி வீழ்த்த முடியுமே தவிர, நீங்கள் வந்து பாத யாத்திரை போகிறனாலையும் நடவயணம் போகிறனாலையும் நீங்கள் ஒரு மக்கள் செல்வாக்கு வந்துடுறாங்க நம்ம ஆட்சி வீழ்த்த முடியாது. ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அவங்க எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வியுடைய முதல் கேள்வி கேட்ட மாதிரியே பட்டப்பகலில்
பத்து பேர் முன்னாடி போலீஸ் கஸ்டடியில் துப்பாக்கி எடுத்து கொன்னுட்டு ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்கன்னா அவங்களுடைய ஆளுமை எந்த அளவுக்குன்றது நீங்கள் விளங்கிக்கணும். இந்த அதிகாரம் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அப்படி உள்ள அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்க எப்படி யூகமிக்கணும்? இதுதான் இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும்னா 2024 தேர்தலையாவது காங்கிரஸ் தெளிவாக வியூகம் அமைச்சு இந்த பிஜேபி வீழ்த்தணும். அதை தவறிட்டாங்கன்னா இது தொடர்ந்து நடக்கும். இதை நீங்கள் நானும் தடுக்க முடியாது.